ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஹெச் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய பையனோட பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா ஜூன் 21st இன்றைக்கி வீடியோ போடுறாங்கன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எடுத்த கிளிப்பு எல்லாமே வந்துட்டு டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதை ரீஸ்டோர் பேக்கப் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்னலாம் நாங்கள் அவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படிலாம் பண்ணியிருக்கோம், என் பையனோட பாசமலர் தங்கச்சி என்ன கிஃப்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் கிஃப்ட்டை வந்துட்டு அவள் வந்துட்டு கொடுத்துருக்கா. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்பாக்சிங் வீடியோ உட்பட ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இவனோட பர்த்டே ட்ரெஸ்ஸு நாங்கள் எங்கே வாங்கினோன்னு சொல்லிடுறேன். ஜெயச்சந்திரனில் அதான் போய் நாங்கள் வாங்கினோம், பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இவன் ஆசைப்பட்டு கேட்டிருந்தான் இது மாதிரி கோட் சூட் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவனுக்கு இது வந்துட்டு ஒரு டார்க் நேவி ப்ளூ மாதிரி இருக்கும், ஆனால் அது பிளாக் மாதிரி தான் தெரியுது. இது வந்துட்டு ஒரு 3-in-1 மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கோட் சூட்க்கு வந்துட்டு டை கிடைக்கல, ஒரு மாதிரி பவு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு டை வந்துட்டு செப்பரேட்டாக வாங்கினோம். ஸோ இது வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு ஜூன் 21st வந்துட்டு வெட்னஸ்டே. ஸோ ஸ்கூல் இருக்குது, கடகடன்ட்டு ஸ்கூலுக்கும் ரெடி ஆகணும், லன்ச் பேக் பண்ணணும். அது இல்லாமல் இன்றைக்கி அவனோட ஸ்பெஷல் வந்துட்டு மட்டன் பிரியாணி கேட்டிருந்தான். ஸோ அதனால் ஏர்லி மார்னிங்கே செய்ய முடியாதனால நான் அப்புறமா தான் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கூலை விட்டுட்டு நாங்கள் உடனே எஃபி கேக்ஸுக்கு போயிட்டு 1 kg வாங்கினோம், 1/2 kg ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த கேக்கை ஆர்டர் பண்ணோம். ஸோ அவனுக்கு பிடிச்ச கேக் வந்துட்டு பிளாக் கரண்ட்டு. ஸோ இதை ரேட் பார்த்தீங்கன்னா 750 அந்த மாதிரி வந்தது. ஸோ ஓகே, ஈவினிங்குள்ளே வந்துடும்னு சொன்னாங்க. ஓகே, நாங்களும் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ ஈவினிங் டைம் வந்துட்டு பிக்கப் பண்ணி என் பசங்களெல்லாம் பிக்கப் பண்ணிவிடுவேன். ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு என் பொண்ணு வந்துட்டு நிறைய சர்ப்ரைஸ் வச்சிட்ருந்தா. ஸோ அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தா. ஸோ ஓவராலாக ஒரு 7:00 மாதிரி வந்துட்டு கேக் செலிப்ரேட்டிங் வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே அவங்க நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தான். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு நாங்கள் வீடியோ காலையே காமிச்சு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி தான், அவங்கவங்க ஒரு பர்த்டே வந்துருச்சுன்னா எல்லாருமே இந்த மாதிரி தான் ஈக்குவலாக இருந்து அவங்கவுங்க தனித்தனியாக வந்துட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுத்து ஒரு ரொம்ப நேரம் ஒரு 3-4 hours வந்துட்டு இங்கேயே வீட்லேயே இருந்து எல்லாமே செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் கேக் செலிப்ரேட்டிங் வந்துட்டு என்னென்னா, அந்த ஸ்நாக்ஸ் டைம் அப்போது வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு இந்த ஃபிலிம் மூவி எல்லாமே பாட்டு அவங்க பிடிச்ச பாட்டு என்னென்னலாம் இருக்கோ ஒரு 10 மாதிரி போட்டு விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டு அந்த ஒரு கிஃப்ட் தருணம் எல்லாருமே வந்துட்டு ஒரு சின்ன பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ என் பசங்களுக்கு மற்றவங்க பர்த்டே வரும்போதும் இதே மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக என்னோடய பையனுக்கு வந்துட்டு 14th பர்த்டே. ஸோ அதனால் ஒரு 14 கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தா. எல்லாத்துலேயுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தா. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குட்டி தங்கச்சியோட ஒரு குட்டி சர்ப்ரைஸு, அது என்னன்ட்டு பாருங்கள். மொத்தத்தில்
பாக்ஸ் அதுக்குள்ள ஒரு பேப்பர் அந்த காலத்துலலாம் வந்துட்டு நம்ம ஒரு டப்பாக்குள்ளே அட்டைப்பட்டியாக அந்த பேப்பர்லாம் போட்டு பண்ணுவோம். அதே மாதிரி தான் என் பொண்ணும் பண்ணியிருந்தா. ஸோ இப்போ கடைசியாக டைம் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அன்பாக்சிங் டைம் தான். ஸோ எல்லாருமே சுற்றி உட்கார வச்சுப்பாங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரி அன்பாக்சிங் யார் யார் என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு லைனாக ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்துட்டு பார்த்துட்ருப்போம். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பக்கத்து வீடு எதிர் வீடு அந்த மாதிரி தான். ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் இது வந்துட்டு ரேட்டு அதிகம் ரேட்டு கம்மி அந்த மாதிரிலாம் பார்க்காம ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தால் கூட அது ஒரு இன்விடேஷன் ஒரு கிரீட்டிங் கார்டு அந்த மாதிரி இருந்தால் கூட அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் எல்லாருக்குமே வந்துட்டு கிஃப்ட்ஸ்னாலே வந்துட்டு பெரியவங்களுக்கு வரைக்கும் சின்னவங்கலேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் தான். இதெல்லாம் வந்துட்டு ஒரு அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் தான் இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்துட்டு நாங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணோன்னா ஒரு சின்ன மான்குட்டி. நிறைய யூனிக்கான கிஃப்ட்ஸு அது என்னென்னா ஒரு லைட் செட்டிங் மாதிரி, அதே மாதிரி போக்கிமான் கோல்டன், இதுக்கு என்னமா கத்துறாங்க பசங்கள்லாம், அப்படி ஒரு எங்கடா வாங்கின எங்கடா வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு பேசிக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு போக்கிமான் ஃபேன்ஸ் எல்லாமே நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த பசில்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க, அதையும் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பிடிஎஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஒரு பென்லேருந்து பென்சிலிருந்து ஒரு அந்த ஹேண்ட் ஃபேன்லேருந்து எல்லாத்துமே வந்துட்டு அந்த பிடிஎஸ் மாதிரி ஒன்று வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு இது ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் மொமெண்ட்டு தான். வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். நிறைய பேர் வந்துட்டு கியூபிக்கில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கியூபிக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பென்னு இங்க் பென் செட்டு கேட்ரேஜு அதே மாதிரி பசில் சொல்கிறனையா, அப்புறமா இந்த லைட்னிங் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அன்பாக்சிங் முடிச்சதுக்கப்புறமா எங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 9 to 9:30 மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வெளியில் விளையாடுவாங்க, ஆடி பாடி ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 10:00 ஒரு 9:45 அந்த மாதிரி டயர்டாகி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கேக்கு பப்ஸு மிக்சரு இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் கொடுத்தோம். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு பர்த்டே வரும்போதும் இதே மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ 7:00 ஆரம்பித்தோம்னா ஒரு 10:00 வரைக்கும் இந்த பார்ட்டி முடியும். ஸோ நம்மளாம் வந்துட்டு சின்ன பசங்களப்போ இந்த மாதிரிலாம் பார்ட்டிலாம் நான் போனதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு பர்த்டே கூட நாங்கள் வந்துட்டு போனது கிடையாது. ஒரு பையன் என்ன பண்ணியிருந்தான்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே மறக்க முடியாத கிஃப்ட்டு தான். எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது அவனுக்கு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே அவங்கவுங்க பர்த்டே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ யாராச்சும் கிஃப்ட்டு தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு தருணம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஸோ வந்தவங்களுக்கு வெறும் கையை அனுப்ப முடியாது இல்லையா, ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணேன். சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த ஃபேன்சியாக போட்ட அந்த பென்சில் அதுக்கப்புறமா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஜெல் பென்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே நான் கொடுத்துருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.